வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3773 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்ச நேரம் ஃப்ளாட்டாக இருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிட்டே வருது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதும் கேப் டவுன், இன்னமும் வந்து ட்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன தான் ரெக்கவர் பண்ணி மேலே வர ட்ரை பண்ணாலும் 3760-770 இந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால அது பிரேக் பண்ணி மேலே போகவே முடியல. ஸோ மார்க்கெட் வந்து ஹை போனாலுமே மறுபடியும் கீழே தான் வந்து லோ, நியூ லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பிரேக் பண்ணி நியூ நியூவாக வந்து லோ தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் ஈவினிங் வியூலையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டவுன் சைடு தான் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து 3770 மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அப்போ எப்போ ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு மார்க்கெட்டால் நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டுக்கு மாற முடியும். ஓகேங்களா. அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 182.35 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல டவுன், அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனில் தான் வந்து கொஞ்சம் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆச்சு. ஸோ 180 ரேஞ்ச்கிட்ட வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஜிங்கில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இப்போதைக்கு நிற்குது. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்து ஸ்டேபிளாகி இப்போ ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து அப்படியே நிற்கிது மார்க்கெட்டு. ஃபர்தர் பிரேக் அவுட் ஆகணும், ஃபர்தராக 180 ரேஞ்சுக்கு கீழே போனால் மட்டும்தான் வந்து ஜிங்க்கால் வந்து ஒரு நியூ டவுன் ட்ரெண்டு எடுத்து அகெயின் வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்டாக போக முடியும். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து 181.50 பிரேக் அவுட் ஆனாலே போதும், இன்னும் கொஞ்சம் மேலே தான் வரும் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்க வியூ படி. ஸோ 180 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆகல அப்படின்னா ஜிங்க்கு மேலே தான் வரும். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 441 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்லேருந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா தான் வந்து டவுன் ட்ரெண்ட் எடுத்து கீழே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஈவினிங் வியூலேயும் வந்து டவுன் சைடு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இருக்க வியூ படியும் நீங்கள் வந்து செல்லிங் வந்து போகலாம் காப்பரில். காப்பனுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா 438 ரேஞ்சில் தான் வந்து சேஞ்ச் ஓவர் நடக்குது. ஸோ 438க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வர்ற பட்சத்தில் 438 ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து காப்பனுடைய ட்ரெண்டு வந்து பையிங் ட்ரெண்டாக மாறும். ஸோ 438 ரேஞ்சுக்கு மேலே வரையில் நீங்கள் பை பண்ணி ஈவினிங் உள்ள அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க வியூ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் செல்லிங்கில் தான் இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.